சேனலில் நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 மிளகாவத்தல், 2 பல் வெள்ளைப்பூடு, 2 டீஸ்பூன் தேங்காய், 1/2 கப்பு நிலக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இப்போ முதல்ல நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கணும். பொரியலில் சட்னினா கொஞ்சம் வயிறு உழுவும் அந்த மாதிரி இருக்கும். சட்னி சாப்பிட்றதுனால நல்லா உடம்புக்கு சத்து, வாயு தொல்லையெல்லாம் இருக்காது. சிம்பிளாகவும் இதை நம்ம அரைச்சி தோசை இட்லிக்கு சாதத்துக்குனாலும் நல்லா சாப்பிட்லாம். கஞ்சிக்கு தயிர் கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ நிலக்கடலையோட பூண்டு வத்தலும் போட்டாச்சு, அதோட இந்த தேங்காயும் போட்டுடணும். நிலக்கடலையோட வத்தல் பூண்டு தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு, அவ்வளோதான். இன்னும் அரைக்கணும். இப்போ நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.